இந்த வீடுதான் நினைக்கிறேன். உள்ள வரானே பாரு. போலீஸ் எல்லாம் வந்துருது. போதுமா போதுமா. தம்பி நீ ரமேஷா? கம்மனர்மா சார், சட்டையில இருந்து கை எடுங்க சார், வரல. தம்பி ஸ்டேஷன்ல போய் பாத்துக்கலாம். ஐயா கூப்பிடுறாரு சார். சார் ஏன் சார் தம்பியை கூட்டு போறீங்க? என்ன சார் தப்பண்ணா சார்? நீயாரியா? பக்கத்துல சார். பக்கத்து விடா, அங்கே இரு சார். ஏன் சார் அந்த பிள்ளைய கூட்டு போறீங்க? அவன் மேல கேஸ் இருக்குதுமா? கேஸா சார்? அந்த புள்ள எல்லாம் எந்த தப்பு பண்ணிருக்காது. எனக்கு அந்த பிள்ளைய சின்னதுல இருந்தே தெரியும் சார். நீ யாருமா? எழுத்து வீடு சார். கேஸ் இருக்கு மாட்டா கண்டுமா சார். நம்ப ஒரு நம்ப தெரு நம்ம புள்ள சார். அவன் வண்டியில ஏத்தியா சார்? யாரு என்ன தெரியாது சார். அவன் அந்த ஊர் இல்ல சார். அலையோ யாரு கேட்டதுக்கு அட்டி சாமே எப்பா சார். ஏன் சார் தம்பி கிட்ட போறீங்க? நீ யாருங்க? அவங்களோட ரிலேஷன் சார் நான். அவன் என்ன பண்ண தெரியுமா? அப்படி என்ன சார் என் புள்ள தப்பு பண்ணுச்சு? பணத்துக்கு ஆசைப்பட்டு அவன் பேர்ல ஒரு சிம்ம வாங்கி வேற ஒருத்தர் குடுத்துக்கிறாமா? பணத்துக்கு ஆசைப்பட்டா இப்படி எல்லாம் பண்ணு. அது மட்டும் இல்லம்மா, இவன் கணக்குல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அத வேற ஒருத்தர் குடுத்துக்கிறான். கோடிக்கணக்கான பணம் டிரான்ஸ்பர் ஆகுது. 6 பேர் இவனை போய் ஸ்டேஷன்ல இருக்கிறானுங்கம்மா. எல்லாரும் இவன் பேர் தான் சொல்றானுங்க. ஏய் உன்னை கூட்டு போயா இளைஞர்கள் வீணா போறாங்கல்ல தம்மா, ரொம்ப வருத்தமா இருக்கு. பேசிக்குமா வண்டியில ஏத்தி அவன அனைவருக்கும் வணக்கம். என் பேர் எஸ் தியாகராஜன். சைபர் கிரைம்ல வந்து ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறேன். இப்ப நீங்க அந்த வீடியோவை பாத்தீங்களா, அதேமாரி வந்து புகார் வந்து சைபர் கிரைமில் வந்து நிறையா வந்து புகார் வந்துக்கின்னு இருக்குது. என்னென்னா பொதுமக்கள் என்ன பண்ணிடுறாங்களா, தங்களோட ஆவணங்களை வச்சு மற்றவங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டு சிம் கார்டு வாங்கி கொடுத்துட்றாங்க. இல்லைனா தங்கள் அக்கௌண்ட்டையும் சிம் கார்டையும் மற்றவங்க பயன்பாட்டுக்கு தெரியாமல் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் சில இளைஞர்களுக்கு 500-1000 ஆசைப்பட்டு சிம் கார்டு அக்கௌண்ட் வந்து மற்றவங்க வாங்கி கொடுக்குறாங்க. அதை சைபர் குற்றவாளிகள் வந்து தவறுதலாக அதை பயன்படுத்திட்டு, அப்படி தவறுதலாக பயன்படுத்துறதுனால அதில் வர ஆதாரங்கள் ஃபுல்லாக வந்து வாங்கி கொடுத்த பேர் இருக்கிறதுனால அப்பாவி பொதுமக்களும் இளைஞர்களும் வந்து சைபர் குற்றத்தில் குற்றவாளியாக சேர்க்கப்படுறாங்க. அதனால் பொதுமக்களுக்கு சொல்கிறது என்ன எச்சரிக்கை என்னென்னா, யாரும் வந்து தங்களோட ஆவணங்களை வைத்து மற்றவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டோ சிம் கார்டோ வாங்கி கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு புதுச்சேரி சைபர் கிரைம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.